ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போது சைக்காலஜி படிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை சைக்காலஜி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜி படிச்சுருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 plus 16 பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது, பட் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதில் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுவும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் இன்னொரு பார்ட்டாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைக்காலஜி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ இதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். சைக்காலஜி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சைக்காலஜி படிச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப்புக்கு போகலாம். ரிலேட்டட் டு ஸ்டடி அபவுட் தி ஹியூமன் மைண்ட் இல்லையா, மனிதனை பற்றியான அவனுடைய பிஹேவியரல் ஸ்டடீஸ் தான் வந்துட்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கலாக ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் வந்துட்டு அவனுக்கு என்ன மாதிரியான நல்வழிப்படுத்தலாம், இதெல்லாம் தான் சைக்காலஜினு நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ட் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட் தெரப்பிஸ்ட் அப்படின்னு ஆர்ட் தெரப்பி பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ஆர்ட் தெரப்பிஸ்ட். இதுக்கு சைக்காலஜி முடிச்சிருக்கணும். அந்த ஆர்ட் தெரப்பிஸ்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய எமோஷ்னல் பிஹேவியரை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச லெவலுக்கு இந்த சைக்காலஜி படித்தவங்க வந்துட்டு எக்ஸ்ப்ரெசிவாகவும் நிறைய க்ரியேட்டிவாகவும் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரப்பி பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ட் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளைட்டில் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட் ஓட்டக்கூடிய நம்ம பைலட்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க, இல்லை ஃப்ளைட்டில் போக போகிறாங்க, ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க இல்லையா. நிறைய பாசஞ்சர்ஸை வச்சுட்டு ரோட்டில் போனாலே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அவங்கள வந்துட்டு வானத்தில் கூப்பிட்டு போக போகிறாங்க. அப்போ அவங்களுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரியர் ஆர் வொக்கேஷனல் கன்சல்டன்ட் இல்லைனா சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இப்போ தான் புதுசாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறாரு, வேலை தேடிக்கிட்டு இருக்காரு, நிறைய வேலை போய் என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது, இல்லை என்ன ஜாப் போகணும் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறவங்க நிறைய அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவே இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்காங்க. அவங்க பேர் தான் பார்த்திங்கன்னா கெரியர் கவுன்சிலர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வொக்கேஷனல் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிளினிக்ஸில் வரக்கூடிய பேஷண்ட், கிளினிக்கில் இருக்கக்கூடிய பேஷண்ட் அவங்களுடைய மென்டலி அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டபான் பண்ணுறது, ஸ்ட்ராங் பண்ணது, இதை எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. கன்சியூமர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பிட்வீன் கன்சியூமர் அண்டு மெர்ச்சன்ட், வியாபாரிக்கும் வாங்குவோருக்கும் இடையில பண்ணக்கூடிய அந்த சைக்காலஜிஸ்ட்டை சைக்காலஜி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேலை. ஒரு கன்சியூமருக்கு ஒரு புது பொருள் வாங்க போகிறார் அப்படின்னா அந்த புது பொருளுடைய நிறை குறைகள் என்ன, ஒரு பொருளுடைய இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்துட்டு அந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்காக இந்த கடைக்காரர்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் சைக்காலஜிஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுன்சிலர், இது எல்லா விதமான பிரச்சனைகளையும் டீல் பண்ணுறதுக்கான ஒரு இது கவுன்சிலர். ஸோ இதுக்கு சைக்காலஜி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சைக்காலஜிஸ்ட். இன்ஜினியரிங் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு மக்களுக்கு தான். ஒரு மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு நியூவாக புது மிஷின் வாங்க போகிறாங்க, புதுசாக ஒரு மார்க்கெட்டில் புது மிஷின் வந்துட்டு வந்திருக்கு, அந்த மிஷினை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த மிஷின் பற்றியான எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட்
சொல்லிடுவாங்க. பட் அந்த அதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸு, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அனுபவிச்சாங்க இல்லையா. ஸோ அவங்கள கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் ஒன்று வருது, சயின்டிஃபிக்காக புதுசாக ஒன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறது வந்துட்டு அதுக்கடுத்து மக்களுக்கு உபயோகத்துக்கு போக போகுது. ஸோ இதை மக்கள் வாங்குவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும், இது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சயின்டிஃபிக் மெத்தடை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒரு வந்துட்டு ஒரு டெஸ்ட்டாக யாராவது ஒரு மேலே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம சைக்காலஜி முடிச்சிருந்தால் போகலாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன், இந்த ஒரு கிரிமினல் ஒரு கிரிமினலை பிடிக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு சைக்காலஜிக்கலாக பேசி அவங்களுடைய பிஹேவியர் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் இந்த கிரைம் சைக்காலஜிஸ்ட் இல்லைன்னா ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜெனட்டிக் கவுன்சிலர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ், ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குரூப் இருக்குது, ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கார், அவருக்கு வந்துட்டு ஜெனட்டிக்கலாக டிசார்டர் இருக்குது, அந்த ஜெனட்டிக் டிசார்டரை பற்றி அவரை வந்துட்டு அதனால் அவர் ரொம்ப வந்துட்டு டிப்ரெஷனாக இருக்கார் அப்படின்னா அவரை வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனா வெல்பீயிங்காக கொண்டு வரதுக்காக அந்த நியமிக்கப்படக்கூடியவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஜியோ சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜியோ சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற யார் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த ஓல்டர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஓல்டு பீப்புள் வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் இது கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த சைக்காலஜிக்கலாக என்ன செய்கிறாங்க நடந்துக்கிறவங்க அவங்களுடைய ஹெல்த்தையும் அவங்களுடைய மனநலமும் மென்டலாகவும் அது வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த ஜியோ சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த் சைக்காலஜிஸ்ட். இந்த ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் சைக்காலஜிஸ்ட் மாதிரி தான் ஹெல்த் அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்குறது, ஹெல்த் பற்றியான முக்கியத்துவம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மக்களோட போய் சேர்ந்து சேர்க்குறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் வராரு, அவர் ஹெல்த் கான்சியஸாக இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவர் ஹெல்த் அப்படிங்கிறதுடைய கான்சியஸ்னஸை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா முழுக்க சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஹெல்த் சைக்காலஜிஸ்டோடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா, தொழிலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுறது அவங்கள வந்து அவங்களோட மென்டலாக வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறது, ஒரு வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்க ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட். ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க தான் ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது கவுன்சிலிங் கொடுக்குறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப், சைக்காலஜிஸ்ட் படித்தவங்க சைக்காலஜியை படித்தவங்களுக்கான முக்கியமான ஒரு ஜாப்பாக இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷலி சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, மென்டலியாக இருக்கலாம் ஃபிசிக்கலியாக இருக்கலாம், அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த சைக்காலஜி முடித்தவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் போஸ்டிங் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராஃபிக் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப முக்கியமானது. டிராஃபிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு டிரைவர் இருக்கார், அந்த டிரைவர் வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸை எப்படி இது பண்ணணும், அவர் டிராஃபிக் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை டிரைவிங்கில் ஏற்படக்கூடிய அவருக்கு ஏற்படக்கூடிய டிப்ரெஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க அந்த டிராஃபிக் டிரைவிங் இந்த பற்றியான சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் டிராஃபிக் சைக்காலஜிஸ்ட். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைக்காலஜி படித்தவங்களுக்கான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு 16 சைக்காலஜி ஜாப் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டினியூவாக இருக்குது, நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிகிட்டே போனால் வீடியோ லென்த்தாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போடுறேன், இல்லை அது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குறேன் பார்ட் 2வா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதோடைய பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.